Hello friends, welcome to Stress Lifestyle. இனிக்கி சீனி அவரக்கா வத்தல் வீட்லே எப்படி பண்ணலான் சொல்லி பார்க்கலாம். அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் அளவுக்கு தான் பண்ணுறேன். அப்படின்றதுனால இந்த சைஸ் அளவுக்கு பாத்திரம் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆன உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சீனி அவரக்காய் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பிஞ்சாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குள்ள பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி இருக்க காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கும் போது நல்லா க்ரீனிஷாக இருக்கும். குக் பண்ண பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்லாவே ஃபேட் ஆகி கிடைக்கும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். 8 நிமிஷம் கழித்து இந்தளவுக்கு குக் ஆகியிருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம 8 மினிட்ஸ் கழித்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 to 6 நிமிஷம் நான் குக் பண்ணியிருக்கேன். சீனி அவரக்காய் எவ்வளோ குக் ஆகணும் அப்படின்னா 100% குக் ஆகணுமா அப்படின்லாம் கிடையாது. ஒரு 70% குக் ஆனாலே போதும். கலர் பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கலர் ரீச் ஆன உடனேமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரெசிபி ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் நான் காய வைக்கிறேன். சொல்லகு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை முரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கூட நீங்கள் நல்லா இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கலாம், ஈஸியாக காஞ்சிரும். நான் இது வந்து 3 டேஸ்க்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு காய வச்சோம் அப்படின்னா 5 மணிக்கு எடுத்தேன். 3 டேஸில் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு பொரிச்சும் காட்டுறேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம வத்தல் பொரிச்சுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸும் தெரியும். தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி கூட வீட்டில் செஞ்சதே இல்லை அப்படின்னா இது ரொம்ப இழுக்கிற வேலையெல்லாம் கிடையாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.